ஜெயின் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாரி, பிகாஸ் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் அந்த லைவில் சொல்லியிருந்த வீடியோ ஈவினிங் போடுவேன். பிகாஸ் சம் ரீசன்ஸ்னால யூடியூப் கொஞ்சம் அப்லோடு ப்ராப்ளம், ஸோ நான் அப்லோட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இன்றைக்கி தான் அது ரிகவரி ஆகிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாயிண்ட்ஸ்க்கு போகலாம். உங்களுக்கு தெரியும், எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இந்தியன் ஆர்மியில் ஃபஸ்ட் வந்து ரெக்குயர்மெண்ட் போஸ்ட் வந்து ஃபஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பேஸ் 2 வந்து ரன்னிங்காக ஆரம்பிப்பாங்க. பேஸ் 3 மெடிக்கல், பேஸ் 4 ஜாயினிங், ஜாயினிங் பிஃபோர் இன்னொரு மெடிக்கல். ஓகே, இந்த மாதிரி நடக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ கவனிங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? என் வார்த்தை உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாமல் நீங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் வேஸ்ட்டு, இது சும்மா. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் எது அப்லோட் பண்ணாலும் அதோட ப்ரூஃப் இருக்கும். அது கண்டிப்பாக என் சேனல்லேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க சப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியும். ஓகே, ஸோ வாங்க போகலாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் ஸ்க்ரீன் மேலே உங்களுக்கு காமிக்கும். ஓகே, உங்கள் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி ஜாயின் இந்தியன் ஆர்மியில் லாகின் பண்ணுங்கள். அதில் சைடில் காமிங்க ஆன்லைன் சிஇஇ அட்மிட் கார்டு நியூவாக வந்திருக்கும். ஆமாவா? போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சிஇ அட்மிட் கார்டு. இப்போ ஃபஸ்ட்டே சிஇ என்ட்ரன்ஸ், காமன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் குவாலிஃபை ஆனால் ஆல் இண்டியா மெரிட்டில் வர பசங்க ரன்னிங்கில் கூப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, ஆல் இண்டியா மெரிட்டா இல்லைனா ஸ்டேட் வைஸ் மெரிட் SSGDஓட இருக்குமா? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகே, பிகாஸ் நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் நேவி எப்படி இருக்கும் ஆல் இண்டியா மெரிட்டில், சேம் அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் ஆகப்போகும். ஆல் இண்டியா மெரிட் தான், ரொம்ப ஹை போகாது. ஓகே, நார்மலான ஒன்று இருக்கும். ஓகே, அது நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா ரன்னிங் வருவீங்க. ஓகே, 1 மந்த் கழிச்சு, 1.5 மந்த் கழிச்சு ரன்னிங் வருவீங்க. அதுக்கு 10 டேஸ் கழிச்சு மெடிக்கல் வருவீங்க. இது புரிஞ்சிச்சா? வந்து இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சு. கொஞ்சம் பசங்க கேட்பாங்க, ஜிடி டெக்னிக்கல் கிளர்க் எல்லாமே தனித்தனியாக வருமா, எக்ஸாம் வைப்பாங்களா, இல்லைன்னா ஒரே மாதிரி மார்க் பொறுத்து நம்மளுக்கு வேகன்சி தருவாங்களா? கண்டிப்பாக அப்படி இல்லை. நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் நேவி பொறுத்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் எக்ஸ் வைன்னு இருக்குது. எக்ஸில் டெக்னிக்கல் குரூப்ஸ் இருக்காங்க, ஓகே, வைல வந்து நான் டெக்னிக்கல் குரூப்ஸ் இருக்காங்க. அதுக்கு மீனிங்னா எக்ஸு வந்து மெக்கானிக் ரேடர் ஏர்ஃபோர்ஸில், வயலில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி, ஜென்ரல் டியூட்டி, கிளர்க், அசிஸ்டண்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. சேம் இதில் அப்ளை பண்ணுவாங்க. டெக்னிக்கலுக்கும் எக்ஸ் குரூப்பில் டிவைட் பண்ணிடுவாங்க. ஜிடி ட்ரேட்ஸ்மேனை தனியாக டிவைட் பண்ணிடுவாங்க. கிளர்க் அண்ட் நர்சிங், மேபி நர்சிங் தனியாக கூட இருக்கலாம், மேபி கிளர்க் அண்ட் நர்சிங் சேம் தான், பிகாஸ் அதோட ஆல் இண்டியா மெரிட் தான் வரும். ஓகே, அது ஹையாக கட் ஆஃப் ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில், சாரி, கிளர்க்கில் வந்து இங்கிலீஷ் இருக்கும், நர்சிங்கில் சயின்ஸ் வந்து டீப்பாக கேட்பாங்க. இந்த 3 குரூப்ஸாக பிரிப்பாங்க. ஓகே, சம்படிஸ் நீங்கள் ரெண்டுக்குமே அப்ளை, நீங்கள் ஜிடியும் போடலாம், சம்டைம்ஸ் கிளர்க்கு போடலாம், இந்த மாதிரி கூட இருக்கும். இப்போ ஏர்ஃபோர்ஸில் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் படிச்சிருந்தா எக்ஸ் வை ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, நீங்கள் நேவியில் பார்த்தீங்கன்னா எம்ஆருக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் AA-க்கும் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கும் இருக்கும். போத் கிளர்க்கில் பார்க்கலாம், போத் டெக்னிக்கலும் பார்த்து ஜிடியும் பார்க்கலாம். ஓகே, ரெண்டில் எதுவும் குவாலிஃபை ஆனால் நீங்கள் அதில் போகலாம். ஓகே, அப்புறம் ரன்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கோட டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம், மேபி 6 தரலாம். ஓகே, 5:45 எடுத்து போய் 6 தரலாம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஆர்மி வந்து ஃபிசிக்கல் மெயின். ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நீங்கள் ட்ரைனிங் போனாவே நீங்கள் இப்படி இருந்தாலும் இப்படி பண்ணிவிடுவாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம 1600 மீட்டர் வந்து ஒரு காம்படிஷனுக்குக்காக மட்டும்தான், அதில் வந்து நம்ம டிபெண்ட் இல்லை. எங்கள் நம்ம வந்து ஆர்மி 1600 மீட்டர் பண்ணால் தான் நாங்கள் ஆர்மிக்கு போகணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. மேபி அவங்க 100 மீட்டர் வச்சு கூட நாங்கள் அவங்க வந்து செலெக்ஷன் நடக்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. 1600 ஏன் வைப்பாங்கன்னா இது வந்து கொஞ்சம் மிடில் ரன்னிங், இது ரொம்ப ஹார்டும் இல்லை, ரொம்ப ஈஸியும் இல்லை, சென்ட்ரலாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். மேபி ரன்னிங்கோட டைம் ஏற்றலாம், இதோட பாயிண்ட்டு. ஓகே, அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஷின் சிலபஸ் பற்றி போவோம். ஓகே, ரொம்ப பேர் கன்ஃபியூஷன் இருக்கீங்க, என்ன சிலபஸ் மாறுமா, ஹார்டாக வருமா, ஆல் இண்டியா மெரிட்னா ஹார்டாக வருமா, இல்லைனா அதே சிலபஸ் இருக்குமா, எதனா நியூ சப்ஜெக்ட் ஆட் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணலாம், ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்னு என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜும் வரும், ஜென்ரல் சயின்ஸும் வரும், கரண்ட் அஃபேர்ஸும் வரும். ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். மேபி இது கன்ஃபார்ம் இல்லை, அப்படி தான் வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அப்படி கூட வரலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான் இருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். வீட்டை பொறுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன், எல்லா ப்ராசஸ் சொல்லிட்டேன், கன்ஃபியூஷன் ஆகாமல் இருங்க. ஓகே, எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
என் குரூப்பில் ஜாயின் ஆகுங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து இன்னும் கிளியராக கேட்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப வந்து ஸ்பீடாக பேசுனா ஸ்லோவாக பேசுகிறேன்னா அது எனக்கு புரியல. அப்படி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வந்து நீங்கள் என் டெலிகிராம் குரூப்பில் கேட்கலாம். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். ஓகே, ஜெயின்.